வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ என்னுடைய ஸ்பீச் கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ முன்னாடியே சொல்லிடுறேன், டிஸ்க்ளைமர். கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தா நாளை காலையில் வரைக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கணும், அந்தளவுக்கு த லிஸ்ட் இஸ் லாங். நான் இங்கே உட்காந்துருக்கும் போது யோசிச்சுட்டு இருந்தது ஃபுல்லாக வந்துட்டு யார் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது, யாருக்கு தேங்க்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. யாருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண, அடுத்து யார் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி. பட் ஒன்று தோணுச்சுது, முதல்ல என்னுடைய தேங்க்ஸை வந்துட்டு ஐ ஹவ் டு கிவ் இட் டு காட். கடவுளால் மட்டும்தான் இந்த இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை, இந்த ப்ராமிஸை வந்துட்டு, இந்த சக்ஸஸை வந்துட்டு கொடுக்க முடியும். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்துட்டு ஐ வுட் லைக் டு கிவ் இட் டு காட் ஃபார் கிவிங் மீ திஸ் சக்ஸஸ் இன் லைஃப். கடவுளுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி, படத்தை வந்துட்டு ஒரு டெக்னீஷியன்ஸோடு வந்துட்டு ஒன்றா சேர்ந்து கொலாபரேட் பண்ணி அதை இந்த மாதிரி ஒரு அவுட்புட் எடுத்து முடிச்சு அதை வெளியே கொண்டு வந்தாச்சுது. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ரிவ்யூவர்ஸ், பத்திரிகைகள், ஊடகங்கள், உங்களுடைய சப்போர்ட் கிடைக்காம இருந்திருந்தா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ரீச், இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அமைஞ்சிருக்காது. ஸோ என்னுடைய செகண்ட் ரெண்டாவது படியான தேங்க்ஸை வந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் எல்லா இந்த சப்போர்ட் பண்ண பத்திரிகைக்கும் ஊடகங்களுக்கும் எல்லாருக்கும் வந்துட்டு என்னுடைய பெரிய தேங்க்ஸை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆல்மோஸ்ட் படம் 7ஆம் தேதி காலங்கத்தால 8:30 ஜிகே சினிமாஸில் பார்த்துட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறோம். அப்படியே வந்திருக்கிற சேனல்ஸ், ஆன்லைன் ரிவ்யூவர்ஸ், ஒவ்வொருத்தருக்கு இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட்பேக் வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா ஆன்லைன் போய் பார்க்க ஆரம்பித்தேன், பார்த்தா அப்படியே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுது. அதுலேருந்து அப்படியே ஸ்லோவாக வந்துட்டு த ப்ராமிஸ், அந்த இது நாங்கள் இவ்வளோ நாள் பண்ண ஒர்க் கண்டிப்பாக வந்துட்டு ரெகக்னைஸ் ஆக போகுது, சக்ஸஸ் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிய ஆரம்பிச்சுது. அப்புறமா ஒவ்வொரு பத்திரிகைகள்லையும் வர்ற ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூஸ் ஒவ்வொன்றையும் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிற எல்லா இதையும் படித்து பார்த்துட்டேன் நான். எல்லா சைட்லேருந்து ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ், எங்கெங்கிருந்தாலுமோ யார் யாரெல்லாமோ ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பத்திரிகையிலேருந்து பயங்கரமாக பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடச்சிட்ருக்கு, ஆன்லைன்லேருந்து ஃபீட்பேக் கிடச்சிட்ருக்குது, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, படம் பெரிய சக்ஸஸ் போல், ஜெயிச்சிட்டு போல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி சொல்லும்போது நான் யார்கிட்டையும் ஸ்ட்ரைட்டாக சொல்லலை இந்த மாதிரி வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிட்டுருக்குது, அவர் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலை. அவங்க எல்லாருக்கும் போய் ரீச் ஆனது எப்படின்னா உங்கள் மூலியமாக தான் போய் ரீச் ஆச்சுது. ஸோ இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்ததுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியே ஆகணும். அடுத்தபடியாக இந்த படத்தை பண்ணுறதுக்கு என் கூட சப்போர்ட்டிவாக இருந்த என்னுடைய டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருத்தரும், ஃபஸ்ட் டு ஸ்டார்ட் வித் முகேஷ் கேமராமேன், படத்துடைய கேமராமேன், என் கூட வந்துட்டு அப்படியே என்னை விட ப்ராபப்ளி அந்த கதையை வந்துட்டு ஜாஸ்தியாக லவ் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நான் யோசிக்கிறத விட 10 மடங்கு தாண்டி வந்துட்டு நான் நைட்டு 12:00 வரைக்கும் முகேஷோட பேசிட்டு நான் போய் படுத்து தூங்கிட்டேன்னா அவன் அதுக்கப்புறமா உட்காந்து தனியாக யோசிச்சுட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில் வரும்போது பார்த்தா எக்ஸ்ட்ராவாக ஒரு 4-5 விஷயத்தோடு வந்து நிற்பான், வந்துட்டு நான் இதெல்லாம் அப்புறமா யோசித்தேன் சார், இப்படி இப்படி பண்ணா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நான் வந்துட்டு முகேஷ் இல்லாமல் இந்த படம் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு என்னால் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு நிறைய வாட்டி நினச்சி பார்த்துருந்துருக்கேன். ஸோ அதனால முகேஷ், யூ ஹவ் பீன் ட்ராவலிங் வித் மீ இன் த ஃபிலிம் ரைட் ஃப்ரம் த டைம் யூ கேம் ஆன் போர்ட் டில் த என்னது பிரிண்ட் வெண்ட் அவுட், அண்ட் யுவர் சப்போர்ட் ஹஸ் பீன் ட்ரெமெண்டஸ் ட்ரெமெண்டஸ் ட்ரெமெண்டஸ். ட்ரூத் பி டோல்ட், வித்வுட் யூ திஸ் வுட் ஹவ் பீன் பாசிபிள். தேங்க்ஸ் அ லாட். ஓகே, முகேஷும் ஆர்ட் டைரக்டர் வினோத் மீவன் ரெண்டு பேரும் வந்து எப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஒரு சைடில் வந்துட்டு படத்தை கையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸ்கிரிப்டை வந்துட்டு கதை சொல்லி அவங்களுக்கு சொன்ன இதுதான் இப்படி இப்படி பண்ணணும்னு ஒவ்வொரு விஷயம் சொன்னதுக்கப்புறமா அவங்க பாட்டுக்கு வந்துட்டு தி ஸ்டார்டட் டிஸ்கஸிங் இது அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் காலங்கத்தால் ஒரு நாள் கூட ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைடில் வந்துட்டு செட்டப் ரெடி ஆகலன்னோ, அவர் வந்துட்டு பண்ணி வச்சிருக்கிற செட்டப் வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இன்னும் பெட்டராக வேணும்னோ அப்படின்னு நினச்ச டைமே கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த செட்டப் வந்துட்டு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி ஒரு லெவலில் ரெடியாக இருக்கும். ஸோ வெறுமனை வந்துட்டு அந்த சீனுடைய எக்ஸிக்யூஷனையும் ஷார்ட்ஸையும் அதை வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுலையும் இதுலேயும் மட்டுமே நான் கான்சன்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வினோத் வச்சுக்கிட்டாப்ல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வினோத். அதே மாதிரி வந்துட்டு படத்தை எடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கம்ப்ளீட் ஒர்க் எல்லாத்தையும் முடித்து இதுக்கு வந்துடுறோம், எடிட் ஷூட்டுக்கு வந்துடுறோம். இந்த எடிட்டர் டைரக்டர் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கிட்டத்தட்ட புருஷன் பொண்டாட்டி ரிலேஷன்ஷிப் மாதிரி.
நம்ம பல ப்ரெஷர் டென்ஷன் இது எல்லாத்தோடையும் வந்துட்டு அங்கே எடிசூட்டில் வந்து உட்காந்துருப்போம். அவ்வளோ ப்ரெஷரையும் வந்துட்டு ஒய்ஃப் மாதிரி வந்துட்டு ஹீ ஹஸ் டு டேக் இட் அண்ட் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு கெவின் வந்துட்டு ஹி வாஸ் லைக் ஒவ்வொரு வாட்டியும் நான் எடிட் பண்ணி சீனை ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கெவின்கிட்ட கொடுத்தா நல்லா வந்திருக்கு பிரதர், சூப்பராக வந்திருக்குது, கவலைப்படாதீங்க, எனக்கு இதில் டென்ஷன் இருக்குது, அதில் டென்ஷன் இருக்குன்னா எதுவும் கவலைப்படாதீங்க, ஃபைனல் அவுட்புட்டில் பயங்கரமாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி த்ரூ அவுட் த பீரியட் ஹி வாஸ் கிவிங் மீ தட் பர்டிகுலர் சப்போர்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கெவின் ஃபார் தட். இது எல்லாம் நடந்துட்டுருக்கிற பீரியடில் விஜய் ஆண்டனி தான் படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், மைண்டில் ஃபிக்ஸும் பண்ணிட்டேன். நான் விஜய் ஆண்டனிகிட்ட கதை சொல்லி ஓகே ஆகி ப்ரொசீட் பண்ணும்போது அவர்கிட்ட கேட்டது டெக்னீஷியன்ஸ் நான் பிக் பண்ண விட்டுருங்க எனக்கு அப்படின்னு, ஓகே அப்படின்னு இமீடியட்டாக அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டாரு. ஸோ கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் எல்லாமே நான் சூஸ் பண்ணேன், ஆனால் மியூசிக் டைரக்டர் மட்டும் அவர்கிட்ட வந்துட்டு சூஸ் பண்ணுறேன்னு சொல்லலை. ஏன்னா அவருடைய மியூசிக் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால் மியூசிக் அவர் தான் பண்ண போகிறார், நானே மைண்டில் செட் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் நான் இந்த ஆப்ஷனும் சொல்லவே இல்லை. பட் ஆஃப் வே ஈ ப்ராட் சைமன் என் சைமன். இப்போ ஒருவேளை மியூசிக் பண்ணலைன்னா இந்த படம் எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல சைமன். இந்த இந்த மியூசிக் வந்துட்டு படத்தை வந்துட்டு வேற லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. எனக்கு ஒவ்வொரு ரிவ்யூவும் நான் படிக்கும்போது படம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அது கூடவே அட்டாச்சா வந்துட்டு பிஜிஎம் 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 எல்லாத்துலேயுமே மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை படத்துக்கு கிரியேட் பண்ணதே அந்த ஃபஸ்ட் டைம் அந்த டீசர் ரிலீஸ் பண்ணும்போது அந்த மியூசிக்கில் ஸ்டார்ட் ஆனது தான். கடவுள் எப்படியோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வந்து அமைச்சிட்டார். அதில் நான் கண்டிப்பாக கிரெடிட் எடுத்துக்க முடியாது. அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய பெஸ்ட்டை வந்துட்டு அந்த படத்துக்கு கொடுத்ததுனால இந்த படம் வந்துட்டு நிஜமாவே விஜய் மில்டன் சார் சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்களுடைய பெஸ்ட்டை இதில் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் அ டீம் எஃபர்ட். ஸோ அந்த டீம் எஃபர்ட் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அதே மாதிரி ஹீனா காஸ்டியூம் டிசைன்ஸில் அண்ட் ஓகே விஜய் விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்ட் திலீப் சுப்ராயன் ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு தேவர் கம்ப்ளீட்லி சப்போர்ட்டிங் இட், தே பிலீவ் இன் த ப்ராஜெக்ட் அண்ட் அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டையும் தேவர் கிவிங் மீ. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் தம் பிக் டைம். ஆஃப்டர் டெக்னீஷியன்ஸ் ப்ரொடியூசர் பிரதீப் சார், அவரை நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணது வந்துட்டு படத்தோடைய பூஜையில். அவர்கிட்ட நான் வந்துட்டு கதை சொல்லவே இல்லை. ஃபைனலாக படம் முடித்து போட்டு காமிக்கும் போது தான் அவருக்கு கதை என்னன்னு தெரியும். முழுக்க முழுக்க விஜய் ஆண்டனி மேலே நம்பிக்கை வச்சு ஹீ கேம் ஆன் போர்ட். ஷூட்டிங் நடக்கும்போது ஒவ்வொரு ஸ்கெடியூல் முடியும் போது ஒரு வாட்டி கூட இந்த ஸ்கெடியூல் எப்படி போயிருக்குது எந்த அளவுக்கு வந்திருக்குது ஒரு கேள்வி கிடையாது. பயங்கர கம்ஃபர்டபுளாக டோட்டலாக என்னுடைய ஒர்க்கை நான் முடிக்கிறதுக்கு மட்டும் ஜஸ்ட் அந்த ஒர்க்குக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை சப்போர்ட் பண்ணி அதை கொடுக்கறத மட்டுமே அவர் பார்த்துக்கிட்டாரு. ஃபைனலாக வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இவ்வளோ கம்ஃபர்டபுளாக எங்களால் முடிக்க முடிஞ்சிருந்ததுன்னா அதுக்கு பெரிய சப்போர்ட் பிரதீப் சார் கொடுத்தது தான். தேங்க்யூ ஸோ மச் சார். கம்மிங் டு த பிக் நேம்ஸ் இன் த ஃபில்ம். ஓகே, எனக்கு விஜயன்னி அண்ட் அர்ஜுன் சார் ரெண்டு பேரையும் என்னால் பிரித்து பேச முடியல. அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஆஷிமா வந்துட்டு ஷீ ஆல்சோ கம்ப்ளீட்லி பிலீவ்ட் இன் த ப்ராஜெக்ட் ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட். நான் கதை நரேட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஷீ செட் ஹாவ் ஐ காட் திஸ் ப்ராஜெக்ட் ரியலி, திஸ் ஸ்டோரி இஸ் அமேசிங், ஐ கேன் பிலீவ் தட் ஐ லேண்டட் மை செல்ஃப் வித் தட் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அப்படின்னு அப்பல. அண்ட் she had complete faith in me. I was overwhelmed by your speech Ashima, and how much enna solradhu you trusted me and you believed in me abingiradhu not only in the spots by whatever you said here I completely understood, but you still haven't told me what you felt after watching the film. So after this function we'll definitely sit and talk about it, but thank you so much for being a part of it. Now விஜயாணி அண்ட் அர்ஜுன் சார் ரெண்டு பேரும் என்னால் பிரித்து இந்த ப்ராஜெக்டில் பேச முடியாது சார். நான் கால் பண்ணி விஜயாணிக்கிட்டே இதே தான் சொல்லிட்டு இருந்தேன், அர்ஜுன் சாருக்கும் கால் பண்ணி இதே தான் சொல்லிட்டு இருந்தேன். என் கெரியர் இப்போ ஃபார்ம் ஆயிருக்குன்னா அதுக்கு நான் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு எட்டர்னலி தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்னா இட் இஸ் யூ போத். நான் உங்கள் ரெண்டு பேரும் இப்போ பிரித்து செப்பரேட்டாக வந்துட்டு விஜயாணிக்கு தனியாக தேங்க் பண்ணி உங்களுக்கு தனியாக தேங்க் பண்ணி நான் பண்ண போகிறதில்லை. நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று, I have to thank you together and thank you so much for being a part of it sir. சொன்ன மாதிரி உங்களை வச்சு ஃபைட் வைக்கணுங்கிற அந்த டெம்டேஷன்லாம் எனக்கு இருக்குது டெஃபினட்டாக, அது கண்டிப்பாக நீங்கள் எனக்கு அடுத்து பண்ணி தருவீங்கன்றதை நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஓகே, பட் இந்த படத்தில் நான் ஃபைட் வைக்காததுக்கு ஐ எம் ரியலி சாரி சார். ஐ எம் சேயிங் சாரி டு யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஓகே,
பட் இதை வந்துட்டு கண்டிப்பாக நான் அடுத்த படத்தில் டபுள் த டைம் பண்ணி காமிச்சிடுறேன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னா தனஞ்சயன் சார். நான் என்னுடைய டைரக்ஷனை வந்துட்டு ஹவு டு டிரெக்ட் ஹவு டு ரைட் ஸ்கிரிப்டுங்கிறத கற்றுக்கிட்டது வந்துட்டு எஸ்ஜே சூர்யா சார்கிட்ட. பட் படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணும், எப்படி லான்ச் பண்ணுங்கிற ஒரு பெரிய லேர்னிங் ஆஃப்டர் பீயிங் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் ஸோ லாங், இவ்வளோ பெரிய லேர்னிங்கை ஐவ் லேர்ன்ட் இட் ஃப்ரம் யூ சார். ஸோ ஆப்வியஸாக நான் வந்துட்டு குருவாக வந்துட்டு டைரக்ஷனுக்கு வந்துட்டு எஸ்ஜே சூர்யா சார் நினைக்கணும் அப்படின்னா ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும், லான்ச் பொறுத்த வரைக்கும், இவ்வளோ பெரிய இதை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை தான் குருவாக நினைக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் அ பிக் பிக் யூனோ லான்ச், டேக்கிங் திஸ் ஃபிலிம் டு எவ்ரி ஒன் இன் த பெஸ்ட் வே பாசிபிள். இந்த படத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் அவர் உருவாக்கி கொடுத்தது முதல்ல, அதுக்கப்புறமா தான் மற்றவங்க எல்லாருக்கும் போய் அது ரீச் ஆகி அந்த சக்ஸஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எங்களால் டேஸ்ட் பண்ண முடிஞ்சிருந்தது. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். லைக் ஐ டோல்ட் யூ, எனக்கு எந்த ஆர்டரில் எப்படி தேங்க் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதனால் நான் ஒரு மாதிரி ஜம்பிள்டாக கடவுளுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறோம், மிச்சதுபடி மிச்சதெல்லாம் ஒரு மாதிரி ஜம்பிள்டாக இருக்கணும்ட்டு அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஐ ஹாவ் டு தேங்க் மை அசிஸ்டன்ஸ் அண்ட் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் த டிஓபி, ஆர்ட் டிரெக்டர், மியூசிஷியன்ஸ், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸை நான் சொல்லிக்கணும். என்னுடைய ஃபேமிலி, மை ஒய்ஃப் ஷீ எஸ் ஆக்சுவலாக வந்துட்டு புட் அப் வித் மீ ஃபார் அ வெரி 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 லாங் டைம் வென் ஐ வாஸ் நாட் டூயிங் எனி திங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேண்டி. And Vijay and Raghumathulla ரெண்டு பேருக்கும் வந்துட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ். என்னென்னா படம் எடுத்து முடித்ததுக்கு அப்புறமா முதல் முதல்ல வெளியே இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் ஒர்க் ஆகும்னு சொன்னது நீங்கள் ரெண்டு பேரும் தான். ஸோ அதுக்கப்புறமா தேவபின் த்ரூ அவுட்டை டெல்லிங் மீ ஒவ்வொரு டைமும் அந்த மிக்சிங் அண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது இது ரொம்ப நல்லா வந்திருக்கு, அதனால ரொம்ப நல்லா வந்திருக்குன்ட்டு. ஸோ எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸை இன்னும் பூஸ்ட் பண்ணது நீங்கள் ரெண்டு பேர் தான். ஸோ I wish to work more projects with you. And இந்த படத்தை இங்கே வந்துட்டு விஜய் மில்டன் சார் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் நேரில் மீட் பண்ணுறேன், பேசுகிறேன். பட் இவ்வளோ தூரத்துக்கு வாட் எவர் யூ ஸ்போக் அபவுட் த ஃபில்ம் மேட் மீ ஃபீல் ரியலி ஹாப்பி. அண்ட் இட் ஃபீல்ஸ் ரியலி நைஸ் வேறு ஒருத்தவங்களுடைய ஒரு ஃபீட்பேக்கை வந்துட்டு கேட்கும்போது, அதுவும் வந்துட்டு வாட் எவர் யூ அக்கம்ப்ளிஷ் ஸோ ஃபார் உங்களுடைய ஃபீட்பேக்கை கேட்கும்போது ஐ வாஸ் ஃபீலிங் வெரி ஹாப்பி. அண்ட் சசி சார் வந்துட்டு படம் பார்த்துட்டு அன்னைக்கு என்கிட்ட எதுவும் நிறைய சொல்லலை. ஸோ நான் தனஞ்சய் அப்புறமா கால் பண்ணி கேட்டேன் என்ன சொன்னார், பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா, என்கிட்ட எதுவும் ஜாஸ்தி சொல்லலையே அப்படின்னு கால் பண்ணி கேட்டேன். அவர் வந்துட்டு ஏ இஸ் இட் லாட் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸ் அபவுட் த ஃபில்ம் அப்படின்ட்டு. பட் இங்கே ஸ்டேஜில் நீங்கள் பேசும்போது தான் ப்ராப்பராக அந்த ஃபீட்பேக்கை வாங்கிக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சிவா சார், ரொம்ப நாளாக எனக்கு உங்களை தெரியும், நான் உங்களுக்கு கால் பண்ணி வந்துட்டு எனக்கு கதை வச்சுருக்கேன் உங்ககிட்ட, நான் கதை வந்து சொல்லணும் அப்படின்லாம் ஒரு டைமில் வந்துட்டு கால் பண்ணி பேசியிருக்கேன் நான். இப்போ நான் திருப்பி கால் பண்ணேன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யா எக்ஸாக்ட்லி. ஸோ தேங்க்ஸ் எவ்ரிபடி ஃபார் கம்மிங். நான் இன்னும் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம், விட்டுருந்துருக்கலாம். அப்படி ஒருவேளை நான் யாருக்காவது தேங்க் பண்ணுறது மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐ எம் ரியலி சாரி, பட் எல்லா நன்றியும் உள்ளே இருக்குது. தேங்க்யூ.